வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? 63 நாயன்மார்கள் கதையை நம்ம பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நாம பார்க்க போறது மெய்மையே திருமேனி வழிபடா நிற்க வெகுண்டெழுந்து தாதைத்தால் மழுவினால் எரிந்த அம்மையான் அடிச்சண்டி பெருமானுக்கு அடியேன் அப்படின்னு திருத்தொண்ட தொகையில சுந்தரரால் பாடப்பெற்ற சண்டீஸ்வர நாயனாரை பத்தி தான் பார்க்க போறோம். இவரை சண்டிகேஸ்வரர் அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம். எல்லா சிவன் கோவில்லையும் இவரை பார்க்கலாம். துர்கைக்கு ஆப்போசிட்டா இவருடைய சன்னதி இருக்கும். கோவில்ல சுவாமிய தரிசனம் பண்ணின பிறகு சண்டிகேஸ்வரர் கிட்ட போய் உத்தரவு வாங்கிட்டு தான் நம்ம கோவில விட்டு வர முடியும். ஏன்னா அவர்தான் கோவில்ல இருக்கிற பொருள்களுக்கு பாதுகாவலர். கோவில்ல கொடுத்த பிரசாதத்தை தவிர நான் கோவில்ல இருந்து எதுவும் எடுத்துட்டு போகல அப்படின்னு கைய இப்படி தொடச்சி காமிச்சிட்டு வரணும். அவர் எப்போதும் ஆழ்ந்த தியானத்திலே இருக்கிறதுனால அவரை டிஸ்டர்ப் பண்ண கூடாது. அதனால நம்ம எப்பவும் பண்ணுவோம் இல்ல, கைய தட்டுறதோ சொடக்கு போடுறதோ அது பண்ண கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அவர்கிட்ட என்ன சொல்லி வேண்டிக்கணும்னா, நான் இன்னைக்கு கோவிலுக்கு வந்து வேண்டிக்கினதனுடைய பலன் எனக்கு கிடைக்கணும், சிவ புண்ணியம் எனக்கு கிடைக்கணும், இந்த பிரசாதம் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு வரணுமா. எல்லா சிவன் கோவில்லையும் இவருக்கு தனி சன்னதி இருக்கும். அப்புறம் நாயன்மார்கள் கூடவும் இருப்பார். சிவலிங்கத்தை தரிசனம் பண்ண புண்ணியம் சண்டிகேஸ்வரர் பார்த்தாதான் நமக்கு கிடைக்கும். அவ்வளவு முக்கியமான ஒருத்தருடைய கதையை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். சோழ நாட்டுல செய்யலூர் அப்படின்ற ஒரு ஊர் இருந்துச்சு. இப்போ செய்யலூரை செங்கனூர் அப்படின்னு சொல்றோம். இது தஞ்சாவூர் மாவட்டத்துல கும்பகோணத்துல இருந்து திருப்பனந்தாள் போற வழியில இருக்குது. சிவனுடைய செய், அதாவது அவருடைய பிள்ளையான முருகர் வழிபட்ட திருத்தலம். அதனால இந்த ஊருக்கு செய்யலூர் அப்படின்னு பேர் வந்துச்சு. அப்புறம் சிவபெருமானுக்கு இன்னொரு செய், அதாவது இன்னொரு பிள்ளையா சண்டிகேஸ்வரர் கிடைச்சதும் இந்த ஊர்னாலதான் அப்படின்னு சொல்லுவாங்க. வளமையான பச்சை பசேல்னு எப்போதும் வேதங்கள் சொல்ற அந்தணர்கள் நிறைய பேர் இருக்கிற ஊர் அது. அந்த ஊர்ல அந்தணர் குடும்பத்துல காஷ்யப கோத்திரத்துல தை மாதம் உத்திர நட்சத்திரத்துல பிறந்தவர் விசார சர்மன். அவருடைய அப்பா பேரு எச்சதத்தன், அம்மா பேரு பவித்ரை. ஊரே பெருமையா பேசுற அளவுக்கு அவ்வளவு அன்பானவங்களாகவும் பக்தியோடையும் பவித்ரை இருந்ததுனால தவமாய் தவம் இருந்து ரொம்ப நாள் காத்திருந்து பவித்ரை சுவாமிய வேண்டிக்கினதுனாலையும் அவங்க பண்ணின புண்ணியத்தாலையும் பிறந்த குழந்தைதான் நம்ம விசார சர்மன். பிறந்ததுல இருந்தே வேதங்கள் கேட்டுக்கிட்டு சிவபக்தியிலேயே ஊறி வளர்ந்த குழந்தை நம்ம விசார சர்மன். 7 வயசுல உபநயனம் பண்ணி வைக்கிறாங்க. ஆனா உபநயனம் பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடியே 5 வயசுல இருந்தே முற்பிறவியின் பயனாக இந்த குழந்தைக்கு வேதம் மந்திரங்கள் எல்லாம் தெரியுதான். அப்பிரிதமான அறிவுடன் அழகோடையும் இருக்கார் விசார சர்மன். உப்பநயனம் எல்லாம் முடிஞ்ச பிறகு வேதங்கள் கத்துக்கிறதுக்காக இவரை வேதசாலைக்கு அனுப்புறாங்க. கத்து கொடுக்கறதுக்கு முன்னாடியே இவருக்கு எல்லாம் தெரியுதா, இவருடைய ஆசிரியர்கள் எல்லாம் எவ்வளவு அறிவா இருக்கு இந்த குழந்தை, எவ்வளவு அபாரமான ஞானம் இருக்கு இந்த குழந்தைக்கு அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்களாம். அந்த சின்ன வயசுலயும் சிவபெருமான் தான் தன்னுடைய சொந்தம், எல்லா அறிவுக்கும் எல்லை சிவபெருமானுடைய திருவடி அப்படின்ற சிந்தனை மட்டும்தான் அவருக்கு எப்போதும் இருக்குமா. சிவபெருமான் மேல அவ்வளவு அன்போடையும் காதலோடையும் இருக்கிறார் நம்ம சிறுவனான விசார சர்மன். இப்படியே அவர் வேதங்கள் கத்துக்கிறதுக்காக பாடசாலைக்கு போய்கிட்டு இருக்கும் போது ஒரு நாள் என்ன ஆகுது, அவர் நடந்து போய்கிட்டு இருக்கும் போது எதிர்த்தாப்புல ஒரு மாடு மேய்க்கிறவன் அந்த ஊர்ல இருக்கிற நிறைய மாடுகளை மேய்ச்சலுக்கு விட்டுட்டு மாடுகளை திருப்பி கூட்டிட்டு வந்துட்டு இருக்கிறான். அந்த மாடுகள் கூட்டத்துல ஒரு பசு மாடு கொஞ்ச நாள் முன்னாடிதான் கண்ணு போட்டிருக்குது. அதனுடைய கண்ணு குட்டி தத்தி தத்தி பின்னாடி நடந்து வந்துட்டு இருக்குது. அம்மா பசு பின்னாடி தன்னுடைய குழந்தை வருதான்னு திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே பொறுமையா வருதான். அந்த மாடு மேய்க்கிறவன் ஃபாஸ்டா நடந்து போறதுக்காக அம்மா பசுவை விரட்ட பார்த்திருக்கான். என்னுடைய குழந்தை கிட்ட இருந்து என்ன பிரிக்க பாக்குறியான்னு அந்த பசு மாட்டுக்கு கோபம் வந்து அவனை முட்ட வருது. உடனே அந்த மாடு மேய்க்கிறவன் தர தரன் அந்த பசு மாட்டை இழுத்து கழிய வச்சு நல்லா அடிக்கிறான்.
அத அந்த வழியா போன நம்ம சிறுவன் விசாரசரமன் பார்த்துடுறார். அவரால தாங்க முடியுமா என்ன? ஓடி போய் தடுக்குது அந்த குழந்தை. இந்த தப்பனி செய்யலாமா? உனக்கு பசுமாட்டோடைய பெருமை தெரியுமா? மத்த மிருகங்கள் மாதிரியா அதை நினைக்கிறது? எல்லா தேவர்களும் தேவதைகளும் தன்னுடைய உடம்புல வச்சிருக்கிற ஒரு மிருகம் பசு. சிவபெருமானுடைய அபிஷேகத்துக்கு தேவையான பஞ்ச கவ்யம் கொடுக்கிற பெருமை இல்லையா அந்த பசுவுக்கு? இந்த பசு மாட்டுல இருந்து வர சாணத்துல இருந்துதான் நம்ம பூசிக்கிற திருநீர் பண்றோம். எப்படி நீ பசு மாட்டை அடிச்ச? உனக்கு யாருமே சொல்லி கொடுக்கலையா? யாரு பசு மாட்டை வணங்குறாங்களோ அவங்க சொர்க்கத்துக்கு போவாங்க, யாரு பசு மாட்டை அடிக்கிறாங்களோ அவங்க நரகத்துக்கு போவாங்க. அது சந்தோஷமா இருந்தா சுவாமி சந்தோஷமா இருப்பார், அது வாடி போயிட்டா சுவாமி வாடி போயிடுவார். அத கஷ்டப்படுத்தலாமா அப்படின்னு ரொம்ப கோச்சிக்கிறார். அந்த பசுமாட்டை மேய்க்கிறவன் இவர்கிட்ட மன்னிப்பு கேக்குறான், பயப்படுறான். ஆனா அவர் அதோட விடல, ஊருக்கு போறார். அந்த ஊர்ல இருக்கிற பசுமாடுகளுடைய சொந்தக்காரர்கள் கிட்ட சொல்றார், அவன் உங்க மாடுகளை மேய்க்க வேண்டாம், நானே இனிமேல இந்த மாடுகளை மேய்க்கிறேன் அப்படின்னு சொன்னதும் ஊர்ல இருக்கிற எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. விசாரசர்மனுடைய அப்பா எச்சதத்தனும் ஒத்துக்கிறார். அடுத்த நாள் என்ன ஆகுது? காலையில எழுந்து குளிச்சுட்டு கையில ஒரு கயிறும் கோலும் எடுத்துக்கிட்டு அந்த பசு கூட்டங்களை மேய்ச்சலுக்கு கூட்டிட்டு போறார். சீனலூர்ல இருந்து பக்கத்துல திருவாய்ப்பாடி அப்படின்ற இடத்துல நிறைய புல்லும் தண்ணீரும் இருக்கும். அந்த திருவாய்ப்பாடிக்கு மாடுகளை மேய்க்கிறதுக்கு கூட்டிட்டு போறார். ஒரு ஒரு மாடா தடவி கொடுத்து கொஞ்சி நல்லா சாப்பிட சொல்லி அந்த மாடுகளை வயிறு முட்ட புல்லு சாப்பிட வச்சு பக்கத்துல இருக்கிற ஆற்றுல தண்ணி குடிக்க வச்சு சாயங்காலம் ஆனதும் சீனலூருக்கு கூட்டிட்டு போவான். ஒரு ஒரு மாட்டுக்கும் ஒரு ஒரு பேர் வச்சுப்பாரா, அந்த பேரை வச்சு அன்பா கூப்பிடுவாராம். இப்படியே நாளாக நாளாக அந்த மாடுகளும் இவர் மேல ரொம்ப வாஞ்சையா பாசமா இருக்குது. இவரை பார்த்தாலே இவர்கிட்ட போய் குழஞ்சுக்குமா, இவர் நக்கி நக்கி குடுக்குமா, இவர் மேல அப்படியே உறாஞ்சுக்குமா, இவரை கண்ணு குட்டியா அந்த மாடுகள் நினைச்சுக்குமா. இவருக்கு கோலே தேவையில்லையா, இவருடைய கண் ஜாடைக்கு கட்டுப்பட்டு இவர் கூடவே வருமா, இவர் கூடவே போகுமா. கொஞ்ச நாள் ஆன பிறகு இவர் மேல அந்த பசுக்களுக்கு அபரிதமான அன்பு பெருகி இவர் பக்கத்துல போய் நின்னாலே பசுக்களுக்கு மடியில இருந்து பால் பொங்கி வழியுமா. தாய்மை உணர்வு தானே, அந்த அன்பை எப்படி காமிக்கும் பசுக்கள்? இவரை பார்த்ததும் பசுவோட மடிய தொடாமலே அப்படியே பால் வந்து அப்படியே கொட்டுமா. விசாரசர்மன் கிட்ட வந்தாலே அந்த மாடுகள் இப்படி பால் பொங்கி வழியத பார்த்ததும் அந்த சிறுவனுக்கு ஒரு யோசனை தோணுது. ஆஹா, எதுக்கு இந்த பாலை வீணாக்கணும், சுவாமிக்கு அபிஷேகம் செய்யலாமே அப்படின்னு தோணுது இவருக்கு. எப்போது சிவபெருமானே நினைச்சுக்கிட்டு இருக்கிற குழந்தை இல்லையாது, மாடுகளை மேய்க்க கூட்டிட்டு போற இடத்துக்கு பக்கத்துல ஆற்றங்கரையில ஒரு அத்தி மரத்துக்கடியில மண்ணாலேயே சிவலிங்கம் பண்றார். அந்த ஆத்தங்கரையில போய் குளிச்சுட்டு அங்க இருக்கிற செடியில இருக்கிற பூக்களை பிரிச்சுட்டு வந்து அந்த மாடுகளை கூப்பிட்டு தடவி கொடுத்ததும் பானைய அடியில வச்சாலே போதுமா, அந்த மடிய குடும் தொட வேண்டாமா, பால் அப்படியே பொங்கி வழியுமா. பசுக்கள் கிட்ட இருந்து கொட கொடமா பால் கொட்டுது. அந்த மணல் லிங்கத்துக்கு அப்படியே பாலால அபிஷேகம் பண்ணுவார். பிரிச்சுட்டு வந்த பூக்களையும் இலையையும் போட்டு அர்ச்சனை பண்ணுவார். இப்படியே அவர் பூஜை பண்ண ஆரம்பிச்சுட்டா எல்லாத்தையும் மறந்துடுவார். நினைச்சு பாருங்களேன், தண்ணி நல்லா ஓடிட்டு இருக்கிற ஒரு ஆறு, அந்த ஆற்றங்கரையில ஒரு அத்தி மரம், அந்த அத்தி மரத்துக்கு அடியில ஒரு மண்ணாலான சிவலிங்கம், அங்க ஒரு திருநீர் பூசிக்கிட்டு இருக்கிற வேதங்கள் எல்லாம் தெரிஞ்ச ஒரு குழந்தை குடம் குடமா பால மண்ணாலான சிவலிங்கத்துக்கு ஊற்றி அபிஷேகம் பண்ணிட்டு இருக்குது. இப்படியே இது ரொம்ப நாள் நடந்துட்டு இருக்குது. இவர் மாடுகளை மேய்ச்சலுக்கு கூப்பிட்டு வர வேண்டியது, அங்க மண்ணாலான சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ண வேண்டியது, திருப்பி கூப்பிட்டுட்டு போக வேண்டியது. இப்படியே போயிட்டு இருக்குது, யாருக்கும் சந்தேகம் வரல. ஏன்னா பசுக்கள் கொடுக்கிற பால் அளவு குறையிலையா, இவர் மேல இருந்த அன்பால தினம் கறக்கிற பாலை விட பல மடங்கு பால் அதிகமா கறக்க ஆரம்பிச்சிடுது. அந்த மாடுகள் நல்லா கொழு கொழுன்னு புஷ்டியா ஆகுதாம். அந்த மாடுகளுடைய உரிமையாளர்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷம். ஒரு நாள் என்ன ஆகுது, இப்படி விசாரசர்மன் அந்த மண் சிவலிங்கத்துக்கு பாலால் அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த வழியா போன ஒரு ஆள் வந்து பாத்துடுறான். அவனுக்கு மணல்ல செஞ்ச சிவலிங்கம் தெரியல,
ஏதோ சின்ன பையன் பாலை ஊத்தி விளையாடிட்டு இருக்கான், பாலை வீணாக்குறான் அப்படின்னு அவன் நினைச்சுக்கிறான். விசாரசர்மனுடைய பக்திய தெரிஞ்சுக்கிற அளவுக்கு பாவம் அவனுக்கு புத்தி இல்ல. உடனே ஊருக்குள்ளார போய் எல்லார்கிட்டையும் வத்தி வச்சிடறான். அந்த சின்ன பையனை எல்லாரும் தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருந்தீங்களே, அவனை நம்பி மாடுகளை மேய்க்க அனுப்பி இருந்தீங்களே, அந்த பைத்தியக்கார பையன் என்ன பண்றான் தெரியுமா, கொடங்கொடமா பாலை திறந்து மண்ணில கொட்டிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னதும் அந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ரொம்ப கோபம் வந்துடுது. நியாயமா என்ன தோணணும் அவங்களுக்கு, இத்தனை நாள் கறந்துட்டு இருந்ததை விட இப்போ ரெண்டு மடங்கா தானே பால் கறந்துட்டு இருக்குன்னு. ஆனா அப்படி எல்லாம் அவங்களுக்கு ஒன்னும் தோணல. உடனே விசாரசர்மனுடைய அப்பா எச்சதத்தனை கூப்பிட்டு கோபமா சொல்றாங்க, உன்னுடைய புள்ள என்ன பண்றான் தெரியுமா, மாட்டுடைய பாலை எல்லாம் எடுத்து மண்ணில கொட்டிட்டு விளையாடிட்டு இருக்கானா, இப்படி அநியாயம் பண்றானே அப்படின்னு ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் சொன்னதும் எச்சதத்தனுக்கு விறுவிறுவிறுன்னு கோபம் வந்துருது. இந்த மாதிரி என் பையன் தப்பு பண்ணியிருந்தானா அதுக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன், இனிமேல இந்த தவறு நடக்காம நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு உறுதிமொழி கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துடுறான். அன்னைக்கு இரவு விசாரசர்மன் வீட்டுக்கு வந்ததும் எச்சதத்தன் விசாரிச்சிருக்கணும் இல்லையா, ஆனா தன்னுடைய பிள்ளை கிட்ட எதுவும் கேட்கல. அடுத்த நாள் விசாரசர்மன் மாடு மேய்க்க போகும்போது அவருக்கு தெரியாம அவரை பின்தொடர்ந்து போய் ஒரு மரத்து மேல ஏறி விசாரசர்மன் என்ன பண்றான்னு கவனிக்க தொடங்குறார் எச்சதத்தன். இது எதுவுமே விசாரசர்மனுக்கு தெரியாது. வழக்கம் போல கொடங்கொடமா பாலை எடுத்து மண்ணாலான சிவலிங்கத்துக்கு ஊத்தி பூஜை பண்ணிட்டு இருக்கிறார். இத பார்த்த எச்சதத்தனுக்கு அடங்காத கோபம் வருது. ஊர்க்காரங்க சொன்னது உண்மைதான் அப்படின்னு கோபத்துல அந்த மரத்துல இருந்து இறங்கி ஒரு கோடால விசாரசர்மனை அடிக்கிறார். அடே என்ன பண்ற, இப்படி ஊரார் பாலை மண்ணுல கொட்டுறியேன்னு சொல்லி நல்லா அடிக்கிறார். சிவலிங்கத்துக்கு பண்ற பூஜையில லைச்சே இருந்த விசாரசர்மனுக்கு இந்த அடி எதுவும் உணரல, பூஜையை நிறுத்தாம பண்ணிட்டு இருக்கிறார். அதனால எச்சதத்தனுக்கு இன்னும் கோபம் அதிகமாகுது. இவ்வளவு குரல் கொடுக்கற திரும்பல, இவ்வளவு அடிக்கிற திரும்பல அப்படின்னு கோபத்துல அங்க இருந்த பால் குடத்தை எல்லாம் எட்டி உதைக்கிறார். அப்பதான் விசாரசர்மன் சிவ தியானத்துல இருந்து வெளியே வந்து தன்னுடைய அப்பா செய்யற அந்த செயல் கண்ணுல படுது. ஐயோ இது பெரிய சிவ குற்றமாச்சேன்னு வெகுண்டு எழுந்திருக்கிறார். அப்பான்னு தெரிஞ்சாலும் தன்னுடைய சிவ பூஜையில தடங்கள் பண்ணிட்டார் அப்படின்றது மட்டும்தான் அவருக்கு அப்ப தோணுது. பக்கத்துல இருந்த ஒரு கோலை எடுக்கிறார் விசாரசர்மன், ஓங்கி தன்னுடைய அப்பா காலில் அடிக்கிறார். விசாரசர்மனுடைய சிவ வலிமையினால அந்த கோல் ஒரு மழுவா அதாவது ஒரு கோடாரியா மாறுது. எச்சதத்தனுடைய ரெண்டு காலையும் வெட்டிடுது. ரெண்டு காலும் துண்டு பட்டு எச்சதத்தன் அலறி கீழே விழறார். ரத்த வெள்ளத்துல மிதந்து எச்சதத்தன் இறந்து போயிடுறார். அந்த சமயம் வானத்துல இருந்து சிவபெருமானும் உமாதேவியாரோட இவருக்கு காட்சி அளிக்கிறார். சிவபெருமான பார்த்ததும் விசாரசர்மன் கண்ணீர் பெருகி நமஸ்காரம் பண்றார். அப்போ சிவபெருமான் சொல்றார், என்னுடைய அபிஷேகத்துக்கு தடங்கள் வந்துருச்சுன்னு பெற்றெடுத்த தந்தை அப்படின்னு கூட பார்க்காம கோலை மழுவா எரிஞ்சிட்டியே, பாரு இவர் இறந்துட்டார், நீ தந்தை இல்லாத குழந்தைன்னு ஆகக்கூடாது இல்லையா, இனிமேல நான் உனக்கு அப்பா அப்படின்னு சொல்லி உச்சி மோந்து விசாரசர்மனை அப்படியே அணைச்சுக்கிறார். அந்த சிறுவன் விசாரசர்மனை தன்னுடைய மடியில உட்கார வச்சு தன்னுடைய தலைமுடியில இருக்கிற அந்த கொன்ற மலர் எடுத்து அந்த குழந்தைக்கு போடுறா சிவபெருமான். விநாயகரையும் முருகரையும் போல இவரையும் தன்னுடைய மகனா ஆக்கிக்கிறார். அப்புறம் சொல்றா சிவபெருமான், சிவனடியார்களுடைய தலைவனா நீ இனிமேல இருப்ப, அப்புறம் உனக்கு சண்டேஸ்வர பதவிய கொடுக்கற, சண்டேஸ்வர பதவினா எனக்கு போடுற வஸ்திரங்களோ மாலையோ நிவேதனமோ எதுவா இருந்தாலும் அது உனக்கு கொடுத்துட்டு தான் மத்தவங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அருள் செய்யறார் சிவபெருமான். அதனாலதான் நாம கோவில்ல சிவலிங்கத்தை வேண்டிக்கின பிறகு சண்டேஸ்வரரை பார்த்து சிவ தரிசனம் பண்ணின புண்ணியம் கிடைக்கணும், பூஜை பண்ணின பலன் கிடைக்கணும்னு வேண்டணுமா. இப்படி விசாரசர்மனுக்கு சிவபெருமான் சண்டேஸ்வர பதவி கொடுத்த அடுத்த நிமிஷம் வானத்துல இருந்து பூமழை பொழியுது. இதுதான் விசாரசர்மன் அப்படின்ற ஒரு அந்தன குழந்தை சண்டேஸ்வர நாயனாராக மாறின வரலாறு. இந்த வரலாறு நடந்த இடம் திருவாய்ப்பாடி. அங்க பாலுகந்த நாதர் அப்படின்ற பேர்ல சிவபெருமான் சுயம்புவா எழுந்தருளியிருக்கிறார். அம்பாள் பெரிய நாயகி
அப்புறம் இந்த கோவில்ல சண்டிகேஸ்வரருக்கு தனி சன்னதி மூலவருக்கு பக்கத்திலேயே இருக்கு. இதுதான் இவர் முக்தி அடைந்த ஸ்தலம். அப்புறம் இவர் பிறந்த ஊரான செய்னலூர்ல சத்தியகிரீஸ்வரர் அப்படின்ற பேர்ல சுயம்புவா சிவபெருமான் எழுந்தருளியிருக்கிறார். அம்பாள் சக்தி தேவி இந்த கோவில்ல சண்டிகேஸ்வரர் சிவபெருமானுடைய ரூபத்திலேயே அர்த்தநாரீஸ்வரரா இருக்கார். இந்த கதையில இருந்து நம்ம என்ன கத்துக்கலாம்னா, அனிமல்ஸ் கிட்ட ரொம்ப அன்பா இருக்கணும். அப்புறம் கோவத்துல எச்சந்தத்தன் பால் குடத்தை எட்டி உதைக்கிறார் இல்லையா, சோ நாம கோவத்துல எடுக்கிற ஆக்ஷன் எப்பவுமே தப்பா தான் போகும். அதனால நாம ஒரு நிமிஷம் நம்ம கோபத்தை தள்ளி வச்சோம்னா நிச்சயமா பெரிய பிரச்சனைகளை தவிர்க்கலாம். இந்த மெசேஜோட உங்களை அடுத்த நாயனார் கதையில வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓ.